ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி 10th நியூ புக்கில் பாலிட்டி, ஜியாகிரஃபி, அப்புறம் எக்கனாமி இதில் உள்ள புக் பேக் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குவஸ்டின், இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 3214 கிலோமீட்டர். அடுத்ததாக ரெண்டாவது, இந்தியாவின் தென்கோடி முனை என அழைக்கப்படுவது வந்து இந்திரா முனை. மூணாவது குவஸ்டின், இமயமலையின் கிழக்கு மேற்கு பரவல் கேட்டிருக்காங்க, 2500 கிலோமீட்டர். நாலாவது, பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு வந்து கோசி ஆறு. அஞ்சாவது, தக்காண பீடபூமியின் பரப்பளவு டேஸ் சதுர கிலோமீட்டர் ஆகும் கொடுத்துருக்காங்க, 700,000 சதுர கிலோமீட்டர். ஆறாவது, மூன்று பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படிங்கிருக்காங்க, அதுக்கு வந்து தீபகற்பம் என அழைக்கப்படுகிறது. ஏழாவது, பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஸ்ரீலங்கா ஆன்சர். எட்டாவது, இந்தியாவின் மிக உயரமான சிகரம் வந்து ஆனைமுடி. ஒன்பதாவது, பழைய வண்டல் மண் படிவுகளால் உருவான சமவெளி வந்து பாங்கர். பத்தாவது, பழவேற்காடு ஏரி வந்து டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, சாங்போ அப்படிங்கிற நதி வந்து பிரம்மபுத்திரா, யமுனை அப்படிங்கிறது வந்து கங்கை ஆற்றின் துணையாறு. மூணாவது, புதிய வண்டல் படிவுகள் வந்து காதர். நாலாவது, காட்வின் ஆஸ்டின் அதாவது K2 வந்து இந்தியாவின் உயர்ந்த சிகரம். அஞ்சாவது, சோழமண்டல கடற்கரை கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. அடுத்ததான் இங்கே சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, காரணம் கூறுக அப்படின்னு. ஸோ இதை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க, இதிலேருந்து குவஸ்டின்ஸ் கேட்கலாம். இமயமலைகள் வந்து மடிப்பு மலைகள்னு அழைக்கப்படுகின்றன. ரெண்டாவது, வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள்னு கொடுத்துருக்காங்க. மூணாவது, சோட்டாபுரி நாகபுரி பீடபூமி வந்து கனிம வளம் நிறைந்தது. நாலாவது, இந்திய பெரும் பாலைவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது வந்து மறுஸ்தலி என்று அழைக்கப்படுகிறது. அஞ்சாவது, வடக்கு கிழக்கு மாநிலங்கள் 7 சகோதரிகள் என அழைக்கப்படுகின்றன. ஆறாவது, கோதாவரி ஆறு வந்து விருத்த கங்கா என அழைக்கப்படுகிறது. ஸோ நம்ம இப்போ செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் லெசனோட ஃபஸ்ட்டு குவஸ்டின், வானிலையியல் ஒரு டேஸ் அறிவியல் ஆகும்னு கேட்டிருக்காங்க, வானிலை அறிவியல் ஆகும். ரெண்டாவது, நம் பருத்தி ஆடைகளை கோடை காலத்தில் அணிகிறோம். மூணாவது, மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி வந்து பஞ்சாப். நாலாவது, கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு வந்து மாஞ்சாரல் அப்படின்ற காற்றுகள் வந்து உதவுகின்றன. அஞ்சாவது, ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு வந்து சமமலை கோடுகள் ஆகும். ஆறாவது, இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. ஏழாவது, பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து இலையுதிர் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இமயமலை. எட்டாவது குவஸ்டின், இமயமலையில் 2400 மீட்டர் உயரத்திற்கு மேல் காணப்படும் காடுகள் வந்து ஆல்பைன் காடுகள் எனப்படும். ஒன்பதாவது, சிஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம். பத்தாவது, யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஆன்சர் கட்ச். அடுத்ததான் மேட்ச் கொடுத்துருக்காங்க, யானை பாதுகாப்பு திட்டம் வந்து யானைகள் பாதுகாப்பு. ரெண்டாவது, உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள் அப்படிங்கிறது வந்து இமயமலைகள். மூணாவது, வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது வந்து அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் ஏற்படக்கூடியது. நாலாவது, அயன மண்டல முட்புதர் காடுகள் வந்து பாலை மற்றும் அரைப்பாலைவன தாவரங்கள். ஐந்தாவது, கடலோர காடுகள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து கடற்கரை காடுகள் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்ததான் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பருவக்காற்றுகள் எளிதில் புரிந்து கொள்ள இயலாத வானிலை நிகழ்வாகும், இது வந்து சரியானது. அடுத்ததாக காரணம் வந்து, வானிலை வல்லுநர்கள் பருவக்காற்றின் தோற்றங்கத்தை பற்றி பல்வேறு கருத்துக்களை கூறியுள்ளனர். ஸோ இது ரெண்டுமே வந்து சரியானது. அடுத்ததாக ரெண்டாவது கூற்று கொடுத்துருக்காங்க, இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. ஸோ இது வந்து சரியானது. காரணம் வந்து, இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து
இந்திய துணைக்கண்டத்தை வந்து மிதவெப்பமாக வைத்திருக்கிறது. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்ததாக பொருந்தாத விலையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகிறது அப்படிங்கிட்டிருக்காங்க. பாலைவனம் அப்படிங்கிறது வந்து பொருந்தாதது. ஸோ ஓதக்காடுகள் வந்து பாலைவனத்தை சுற்றி இருக்காது. ரெண்டாவது, இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் கேட்டிருக்காங்க. அதில் பொருந்தாதது வந்து மண் அப்படிங்கிறது வந்து காலநிலையை பாதிக்காது. ஸோ தான் ஆன்சர். ஸோ நம்ம மூணாவது லெசன் பார்க்கலாம். மூணாவது லெசனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. சரளை மண்ணில் தான் வந்து இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். மூணாவது, ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து வண்டல் மண் அப்படிங்கிறது ஆன்சர். நாலாவது, இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை வந்து பக்ரானங்கல் அணை. அஞ்சாவது, டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பருத்தி. ஆறாவது, கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. பருத்தி மண் எனவும் அழைக்கப்படுகிறது. ஏழாவது, உலகிலேயே மிக நீளமான அணை வந்து ஹிராகுட் அணை. எட்டாவது, இந்தியாவில் அதிகம் நெல் விளையும் மாநிலம் வந்து மேற்கு வங்காளம். ஒன்பதாவது, இந்தியாவில் தங்க இலை பெயர் என அழைக்கப்படுவது வந்து சனல். பத்தாவது, காபி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் வந்து கர்நாடகா. அடுத்ததாக கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. பழங்கள் காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது வந்து தோட்டக்கலை துறையாகும். ஸோ இது வந்து சரியானது. அடுத்ததாக காரணம் வந்து உலகளவில் இந்தியா மா வாழை மற்றும் சிட்ரஸ் பழவகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது இடத்தில் உள்ளது, அதனால் காரணம் தவறு. ரெண்டாவது கூற்று கொடுத்துருக்காங்க. வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட முக்கிய பொருட்களால் ஆன ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து சரியானது. அடுத்ததாக நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். ஸோ இதுவும் வந்து சரியானது ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஸோ ஆதான் வந்து ஆன்சர். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து சரியான விளக்கம் அல்ல. அடுத்ததாக பொருந்தாததே தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க. கோதுமை நெல் திணை வகைகள் காபி தான் வந்து இதில் பொருந்தாதது. அடுத்ததாக கரிசல் மண் வந்து பொருந்தாதது. காதர் பாங்கர் வண்டல் மண் இதெல்லாமே வண்டல் மண் வகை. ஸோ கரிசல் மண் வந்து பொருந்தாதது. மூணாவது, வெள்ளப்பெருக்கு கால்வாய் வற்றாத கால்வாய் ஏரிப்பாசனம் கால்வாய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏரிப்பாசனம் வந்து பொருந்தாதது. அடுத்ததாக பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் வந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். ரெண்டாவது, காஃபி அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்ததாக மூணாவது, டெஹிரி அணை அப்படிங்கிறது வந்து இந்தியாவின் உயரமான அணை. நாலாவது, ஹிராகுட் வந்து மகாநதியில் பண்ணியிருக்காங்க ஹிராகுட் அணையை. அடுத்ததாக அஞ்சாவது வந்து தோட்டக்கலை வந்து தங்க புரட்சி. ஸோ நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிட்டிருக்காங்க. அது வந்து ரெண்டுலேயுமே தான், அதாவது சேமிப்பு மின்கலன்களையும் எஃகு தயாரிப்புலேயுமே வந்து மாங்கனீசு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ரெண்டுமே தான் ஆன்சர் வரும். அடுத்ததாக ரெண்டாவது, ஆந்த்ரசைட் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளது அப்படிங்கிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் புக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா 80% டு 90%னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் இங்கே 95% கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. மூணாவது, பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் டேஸ் அப்படிங்கிட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கார்பன்றது ஆன்சர். நாலாவது, இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து கோயம்புத்தூர். அஞ்சாவது, இந்தியாவின் முதல் சணல் ஆலை நிறுவப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கொல்கத்தா. ஆறாவது, இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் வந்து மகாராஷ்டிரம். ஏழாவது, மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம் வந்து சூரியன். எட்டாவது, புகழ்பெற்ற சிந்தரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் வந்து ஜார்க்கண்ட். ஒன்பதாவது, சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது அப்படிங்கிட்டிருக்காங்க. கனிம படிவுகள்,
பத்தாவது, இந்திய கடற்கரை பகுதி இரும்பு எஃகு தொழிலகங்களுள் ஒன்று அமைந்துள்ள இடம் வந்து விசாகப்பட்டினம். அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பாக்சைட் வந்து வானூர்தி, ஜிப்சம் வந்து சிமெண்ட், கருப்பு தங்கம் வந்து நிலக்கரி, இரும்பு தாது வந்து மேக்னடைட், மைக்கா வந்து மின்சாதன பொருட்கள். ஸோ ரெண்டாவது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் டெட்ராய்ட் வந்து சென்னை. அடுத்ததாக அனல்மின் நிலையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து 1975. மூணாவது, காற்றாலை பண்ணை வந்து குஜராத். நாலாவது, ஓதசக்தி வந்து திருவனந்தபுரம். சூரிய சக்தி வந்து ஆந்திர பிரதேசம். ஸோ அடுத்த லெசன் பார்க்கலாம். அடுத்த லெசன் குடிமையியல். குடிமையியல் ஃபஸ்ட் லெசன், மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு அப்படிங்கிறது வந்து மக்களியல். ரெண்டாவது, 2011 மக்கள்தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் வந்து கேரளா. மூணாவது, மனிதவள மேம்பாடு டேஷ் மூலம் கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீடு மூலம் கணக்கிடப்படுகிறது. நாலாவது, போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க, சாலை போக்குவரத்து. அஞ்சாவது, இந்தியாவில் தங்க நாற்கர சாலையின் நீளம் வந்து 5846 கிலோமீட்டர். ஆறாவது, இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளமானது டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 14500 கிலோமீட்டர். ஏழாவது, இந்திய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம் வந்து ஹைதராபாத். எட்டாவது, எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து வந்து வான்வழி போக்குவரத்து. ஒன்பதாவது, கீழ்கண்டவற்றில் எவை வந்து வானுலங்கு ஊர்தியுடன் அதாவது ஹெலிகாப்டரோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து பவன் ஹான்ஸ். பத்தாவது, இந்தியா முக்கிய இறக்குமதி பொருள் வந்து பெட்ரோலியம். அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, எல்லைப்புற சாலை வந்து 1960. இன்சாட் வந்து செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. மூணாவது, மேசகான் கப்பல் கட்டும் தளம் வந்து மும்பை. நாலாவது, புறநகர் பரவல்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து நகரமயமாக்கலின் தாக்கம். அஞ்சாவது, கொங்கன் ரயில்வே கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு மேட்ச் வந்து இங்கே 1919 கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவும் மேட்ச் ஆகாது, ஹைதராபாத்தும் மேட்ச் ஆகாது. ஸோ அஞ்சாவது வந்து 1998 கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த லெசன் பார்க்கலாம். குடிமையில் செகண்ட் லெசன், ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து இறையாண்மை சமதர்ம சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. அடுத்ததாக, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து ஒரு முறை. மூணாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. நாலாவது, ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து மேற்கண்ட அனைத்தும், அதாவது வம்சாவளி, பதிவு, இயல்புரிமை. அஞ்சாவது, மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து சொத்துரிமை தான் வந்து மாறுபட்டது, மற்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடிப்படை உரிமையில் வரும். ஆறாவது, கீழ்காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவர்களது பிள்ளைகளுக்கு செல்லுதல், இது வந்து சரியான ஒரு உதாரணம் இல்லை, அதனால் அது வந்து தவறு. ஏழாவது, இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் டேஸை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து இந்திய உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது ஆன்சர். எட்டாவது, பின்வருவனவற்றில் எந்த உரிமை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடுத்ததான் மூணாவது குவஸ்டின் கொடுத்துருக்காங்க, அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால்.
பத்தாவது, நமது அடிப்படை கடமைகளை டாஸிடமிருந்து பெற்றோம் அப்படிங்கியிருக்காங்க, அதுக்கு வந்து ரஷ்யா அரசியலமைப்பிடமிருந்து. 11வது, வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன அப்படிங்கியிருக்காங்க, அதுக்கு வந்து சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள். 12வது, எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும் அப்படிங்கியிருக்காங்க, ஸோ நிதிநிலைனாலே சட்டப்பிரிவு 360. 13வது, இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது அப்படிங்கியிருக்காங்க, அதுக்கு வந்து சட்டப்பிரிவு 368. 14வது, எந்த குழுக்கள் வந்து கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன அப்படிங்கியிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து 1 & 2, ஸோ சர்க்காரியா குழுவும் ராஜமன்னார் குழுவும். அடுத்ததாக ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க, முதன் முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டாஸிலிருந்து தோன்றியது அப்படிங்கிட்டிருக்காங்க, அதுக்கு வந்து அமெரிக்கான்றது ஆன்சர். 2வது, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா. 3வது, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு வந்து 1949 நவம்பர் 26. அடுத்ததாக டாஸ் பேராணைகள் வந்து சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன அப்படிங்கியிருக்காங்க, 5 பேராணைகள். 5வது, இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் 51A பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக மேட்ச் கொடுத்துருக்காங்க, குடியுரிமை சட்டம் வந்து 1955. முகவுரை வந்து ஜவஹர்லால் நேருவால் கொண்டு வரப்பட்டது. 3வது, சிறிய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். 4வது, செம்மொழி அப்படிங்கிறது வந்து தமிழ். 5வது, தேசிய அவசர நிலை அப்படிங்கிறது வந்து 1962. ஸோ நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். டாஸ் மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து குடியரசுத் தலைவர். 2வது க்வெஸ்சன், நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார் அப்படிங்கிட்டிருக்காங்க, அதுக்கு வந்து பிரதமருங்கிறது ஆன்சர். 3வது, ஒரு மசோதாவை வந்து நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் வந்து லோக்சபாவின் சபாநாயகர். 4வது, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து மக்களவைக்கு. 5வது க்வெஸ்சன், சட்டம் இயற்றும் நடவடிக்கைகளில் இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் வந்து மக்களவை சபாநாயகர். 6வது, லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது வந்து 25. 7வது, இந்திய மக்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் வந்து பெற்ற அமைப்பு வந்து நாடாளுமன்றம். 8வது, கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு சட்டப்பிரிவு 360. 9வது, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிகளை நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர். 10வது, பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கிடையிலான சிக்கல்களை வந்து தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து தனக்கேயுரிய நீதி வரையறை. 11வது வந்து, நீ இந்திய குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்தில் கீழ்கண்ட எந்த முடிவினை எடுப்பாய் அப்படிங்கிருக்காங்க, அதுக்கு வந்து ஆ வந்து ஆன்சர். 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மறுசீலனைக்குட்படுத்தப்பட்ட கேட்டுக்கொள்வது, இதுதான் வந்து ஆன்சர். அடுத்ததாக ஃபிலிப்ஸ் கொடுத்துருக்காங்க, டாஸ் மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாது அப்படிங்கிட்டிருக்காங்க, நிதி மசோதா. அடுத்ததாக பிரதம மந்திரி வந்து நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். அடுத்ததாக துணை குடியரசுத் தலைவர் அலுவல் வந்து வழியில் மாநிலங்களவையின் தலைவராவார். 4வது, பொதுவாக குடியரசுத் தலைவர் வந்து அரசியலமைப்பின் டாஸ் இனத்திலிருந்து 2 உறுப்பினர்களை மக்களவைக்கு நியமிக்கிறார் அப்படிங்கிட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஆங்கிலோ இந்திய இனத்திலிருந்து. 5வது, நாடாளுமன்ற 2 அவைகளிலும் உரையாற்றவும் கூட்டத்தொடரில் பங்கு கொள்ளவும் உரிமை பெற்றவர் டாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து இந்திய தலைமை வழக்கறிஞர். 6வது க்வெஸ்சன், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வந்து 65. ஸோ உச்சநீதிமன்றம்னாலே 65, உயர்நீதிமன்றம்னா 62 வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏழாவது கொஸ்டின், டாஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன்னு கேட்டுக்காங்க உச்சநீதிமன்றம். அடுத்ததாக எட்டாவது, தற்சமய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து 28. அடுத்ததாக சரியான குற்றினை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 250, அது சரியானது. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் வந்து சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார், இதுவும் சரியானது. மூணாவதாக வந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயது குறைவாக இருத்தல் கூடாது, ஸோ இதுவும் வந்து சரியானது. ஸோ ஆன்சர் வந்து இ, அதாவது 1, 2, and 3 வந்து சரியானவை. அடுத்ததாக ரெண்டாவது கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வந்து 62 கொடுத்துருக்காங்க, ஸோ அது வந்து தவறானது, நம்ம இப்போ தான் பார்த்தோம், 65. அடுத்ததாக ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து மத்திய அரசின் மூன்றாவது அங்கம் நீதித்துறையாகும், இது வந்து சரியானது. நாலாவது பார்க்குறோம், உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை வந்து இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும், ஸோ இதுவும் சரியானது. அப்போ ஆன்சர் வந்து 2 மற்றும் 4 வந்து சரியானவை. அடுத்ததாக மூணாவது கூற்று, மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தர அவையாகும், இதனை கலைக்க முடியாது, இது வந்து சரியானது. காரணம் வந்து மாநிலங்களவையில் 1/3 உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுவர், காலி இடங்களுக்கு வந்து புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இது வந்து இரண்டுமே சரியானது அண்ட் சரியான விளக்கமாகும். அடுத்ததாக மேட்ச் கொடுத்துருக்காங்க, சட்டப்பிரிவு 53 வந்து குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள், சட்டப்பிரிவு 63 வந்து துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம், சட்டப்பிரிவு 356 வந்து மாநில நெருக்கடி நிலை, நாலாவது சட்டப்பிரிவு 76 வந்து இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அலுவலகம், ஐந்தாவது சட்டப்பிரிவு 352 வந்து உள்நாட்டு நெருக்கடி நிலை. சோ நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, குடியரசுத் தலைவர். மாநில சபாநாயகர் ஒரு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க, மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்ததாக மூணாவது, கீழ்காணும் எந்த ஒன்று வந்து ஆளுநரின் அதிகாரம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க, தூதரகத்தில் வந்து ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. நாலாவது, ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு யார் வந்து நியமிக்கிறார்னு கேட்டிருக்காங்க, ஆளுநர். அஞ்சாவது, ஆளுநர் வந்து யாரை நியமனம் செய்வதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை. ஆறாவது, மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ஆளுநர் வந்து ஆன்சர். ஏழாவது, அமைச்சரவையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து முதலமைச்சருங்கிறது ஆன்சர். எட்டாவது, சட்ட மேலவை என்பது நிரந்தர அவையாகும். ஒன்பதாவது, மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து 30 வயது. பத்தாவது, மேலவை உறுப்பினர்கள் வந்து உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்ததாக பதினொன்றாவது, கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று வந்து ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லைன்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு. பன்னெண்டாவது, இந்தியாவில் முதன்முதலில் உயர் நீதிமன்றங்கள் வந்து தொடங்கப்பட்ட இடங்கள் வந்து கல்கத்தா, பம்பாய், சென்னை. பதிமூணாவது, கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானாங்கிறது ஆன்சர். அடுத்ததாக ஃபிலிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆளுநர் வந்து தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுக்கிறார். ரெண்டாவது கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மூணாவது கொஸ்டின், பாத்திமா பிவி வந்து தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் ஆவார். நாலாவது கொஸ்டின் வந்து டேஸ் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் அப்படிங்கிருக்காங்க, ஆளுநர் தான் வந்து மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார். அஞ்சாவது, ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து 1956 இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை அமைக்க நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் அளித்தது. ஆறாவது, அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து குடியரசுத் தலைவரால் மட்டுமே பணி நீக்கம் செய்ய முடியும். அடுத்ததாக போர்த்துக்க கொடுத்துருக்காங்க, ஆளுநர் வந்து மாநில அரசின் தலைவர், முதலமைச்சர் வந்து அரசாங்கத்தின் தலைவர். மூணாவது, அமைச்சரவை வந்து சட்டமன்றத்திற்கு பொறுப்பானவர்கள். நாலாவது, மேலவை உறுப்பினர் அப்படிங்கிறது வந்து மானியங்களுக்கு வாக்களிக்க முடியாது.
ஐந்தாவதா ஆயுதப்படையினர் வந்து தீர்ப்பாயங்கள். அடுத்தா கூற்று கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும் சட்ட மேலவையை பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து மேலவையின் சில உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு தான் வந்து சரியானது, ஆனால் ஒன்று ரெண்டுன்ற ஆப்ஷன் வந்து இதில் இல்லை. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு கொடுத்துருக்காங்க கூற்று. காரணம் வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் உள்ள சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். ஸோ இதில் வந்து ஏ சரியானது, ஆர் வந்து தவறானது. ஸோ நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு லெசன் இருக்கும், அது தான் இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட் லெசன், ஜிஎன்பியின் சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம், இதுதான் வந்து ஜிஎன்பியின் சமம். ரெண்டாவது, நாட்டு வருமானம் அளவிடுவது வந்து பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. மூணாவது வந்து முதன்மை துறை இதனை உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க, வேளாண்மையை. நாலாவது, டேஸ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து மதிப்பு கூட்டும் முறை. ஐந்தாவது, ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தொழில்துறைங்கிறது ஆன்சர். ஆறாவது, பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த லட்சம் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 டேஸ் லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 92.26 ஆன்சர். ஏழாவது, வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா வந்து ரெண்டாவது அதிகமாக உற்பத்தியாளர் ஆகும். எட்டாவது க்வெஸ்சன், இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம் வந்து 65 ஆண்டுகள். ஒன்பதாவது, கீழ்கண்டவற்றில் எது வந்து வர்த்தக கொள்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆக்சுவலாக இதில் வந்து சர்வதேச வர்த்தக கொள்கைன்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இந்தியாவில் உள்ள வர்த்தக கொள்கைன்னு கேட்டால் அது வந்து கூலி கொள்கைன்னு வரும். ஸோ இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க ஆப்ஷன்ஸை. அடுத்ததாக பத்தாவது, இந்திய பொருளாதாரம் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து வளர்ந்து வரும் பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஆன்சர். அடுத்ததாக ஃபிலிப்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் மிகப்பெரிய துறை டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பணிகள் துறை. ரெண்டாவது, ஜிடிபி டேஸ் பொருளாதாரத்தின் ஒரு குறியீடாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து வளர்ச்சி பொருளாதாரத்தின் ஒரு குறியீடாகும். மூணாவது, இரண்டாம் துறையை வேறு விதமான டேஸ் துறை என அழைக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தொழில்துறை என அழைக்கலாம். நாலாவது, இந்தியா பொருளாதாரத்தின் வளர்ச்சி இயந்திரம் டேஸ் துறையாகும் அப்படிங்கிருக்காங்க. அதுக்கும் வந்து தொழில்துறை தான் ஆன்சர். அஞ்சாவது, இந்தியா உலகத்தில் டேஸ் மிகப்பெரிய பொருளாதாரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆறாவது மிகப்பெரிய பொருளாதாரம் ஆகும், சிக்ஸ்த்து. ஆறாவது க்வெஸ்சன், இந்தியா டேஸ் மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஐந்தாவது மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாகும். ஸோ மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வந்து ஆறாவது, வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளை வந்து அஞ்சாவது பிளேஸ். அடுத்ததாக ஏழாவது க்வெஸ்சன், ஜிடிபியின் விரைவான பொருளாதார வளர்ச்சியை பெற நவீனமயமாக்கத்துடன் கூடிய விரைவான தொழில்மயமாக்கல் என்று டேஸ் கொள்கை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து தொழில்துறை கொள்கை. அடுத்ததாக கூற்று கொடுத்துருக்காங்க, பின்வரும் காரணங்களினால் இந்தியாவில் சேமிப்பு விகிதம் குறைவாக உள்ளது அப்படிங்கியிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 1, 2, 4 சரியானவை. அதாவது குறைந்த தனிநபர் வருமானம், ரெண்டாவதாக மோசமான செயல்திறன் மற்றும் பொதுத்துறையின் குறைவான பங்களிப்பு, அடுத்ததாக கிராமப்புறத்துறையின் சேமிப்பு திறனை முழுமையாக பயன்படுத்தாதது. இந்த மூணும் ஆன்சர். அடுத்ததாக மேட்ச் கொடுத்துருக்காங்க, மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர் அப்படிங்கிறது வந்து தொழில்துறை, ரெண்டாவது விலை கொள்கை அப்படிங்கிறது வந்து வேளாண்மை, மூணாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பண்ட மற்றும் பணிகள் மீதான வரி, நாலாவது தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது வந்து நாட்டு வருமானம் டிவைடட் மக்கள் தொகை, அஞ்சாவது C+L+G+X-M அப்படிங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து மொத்த நாட்டு உற்பத்தியை கணக்கிடுற வாய்ப்பாடு. எக்கனாமிக்ஸில் லாஸ்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், உலக வர்த்தக அமைப்பின் அதாவது WTOவோட தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, தலைமை இயக்குனர். ரெண்டாவது க்வெஸ்சன், WTOவில் தற்போதுள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை வந்து 164. மூணாவது, இந்தியாவில் காலனி ஆதிக்க வருகை கேட்டிருக்காங்க,
ஸோ போர்ச்சுகீசியர், டச்சு, ஆங்கிலேயர், டானிஷ், ஃப்ரெஞ்சு. நாலாவது, வர்த்தக நோக்கத்திற்காக முதலில் இந்தியாவிற்கு வந்தவர்கள் வந்து போர்ச்சுகீசியர். அஞ்சாவது, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எப்போது குடியேறினார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, 1498. ஆறாவது, காட், GATTன்னு சொல்லுவோம் இல்லையா, இன் முதல் சுற்று நடைபெற்ற இடம் வந்து ஜெனீவா. அடுத்ததாக, இந்தியா எப்போது டங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்டதுன்னு கேட்டாங்க, 1994. எட்டாவது, 1632 இந்திய ஆங்கிலேயர்களுக்கு கோல்டன் ஃபயர்மேன் வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது வந்து கோல்கொண்டா சுல்தான். ஒன்பதாவது, வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை அதாவது FIP அறிவித்த ஆண்டு அப்படி கேட்டிருக்காங்க, July to August 1991. பத்தாவது கொஸ்டின், இந்திய அரசாங்கம் 1991 டேஸை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க, புதிய பொருளாதார கொள்கையை. அடுத்ததாக ஃபிலிப்ஸ் கொடுத்துருக்காங்க, டச்சுக்காரர்கள் வந்து பாண்டிச்சேரியை டேஸில் கைப்பற்றினார்கள் 1693. ஒரு நல்ல பொருளாதாரம் நாட்டின் விரைவான வளர்ச்சிக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஸோ ஆன்சர் வந்து நாட்டின். மூணாவது, கிழக்கிந்திய கம்பெனி சென்னையில் பலமான தொழிற்சாலைகள் கட்டி அமைத்ததை டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து சென்சார்ஜ் கோட்டை. நாலாவது, உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் டேஸிலிருந்து அமுலுக்கு வந்ததுன்னு கேட்டிருக்காங்க, January 1, 1995. அடுத்ததாக, அஞ்சாவது, டேஸால் உலகமயமாக்கல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் வந்து பேராசிரியர் தியோடர் லெவிட். ஸோ நான் இங்கே தியோடர் மட்டும் எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க, தியோடர் லெவிட். ஆறாவது, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் 1669 இரண்டாவது தொழிற்சாலையை நிறுவியது, இதான் வந்து ஆன்சர். அடுத்ததாக கூற்று கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 1, 3 மற்றும் சரியானது. 1 பாருங்கள், கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பாக கிழக்கு இந்திய நறுமணப் பொருட்கள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு பின்னர் பருத்தி, பட்டு, இண்டிகோவையும் வர்த்தகத்தில் இணைத்து கொண்டது. ஸோ இது வந்து சரியானது. அடுத்ததாக மூணாவது வந்து, நானா தேசிஸ் வர்த்தக குழுக்கள் வந்து ஹொய்சாலா பேரரசின் காலத்தில் வர்த்தகம் செய்தனர். ஸோ இது ரெண்டும் சரியானது. அடுத்ததாக மேட்ச் கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து இன்ஃபோசிஸ். ரெண்டாவது, பன்னாட்டு நிதி நிறுவனம் அதாவது MNC அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உற்பத்தி செலவு குறைத்தல். மூணாவது, சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு அப்படிங்கிறது வந்து 1947 கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக நாலாவது, எட்டாவது உருகுவே சுற்று அப்படிங்கிறது வந்து 1986. ஐந்தாவதாக, உலக வர்த்தக அமைப்பு அதாவது WTO வந்து அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட உங்களுக்கு வந்து 10th உள்ள புக் பேக் ஃபுல்லாக முடிஞ்சுது. ஹிஸ்ட்ரி மட்டும் நான் உங்களுக்கு போட வேண்டியிருக்கு. ஸோ நான் அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.